சரி, இன்னைக்கு என்ன டாபிக், யார தாக்க போறீங்க? வழக்கமா இந்த புருஷங்கெல்லாம் போட்டு துவச்சு காய போடுவீங்க, இன்னைக்கு யாரு? இன்னைக்கும் என் வீட்டுக்காரர் தான், எனக்கு வாச்சு அடிமை தான். வச்சிருந்தா வச்சிருக்கேன். இது டிரஸ் செலக்ஷன் யார் வீட்டுக்காரா? ஆமா சார். இல்ல அதான் காணுமக்கள் சாப்பாடு கட்டி டிராக்டர்ல ஏறி போற மாதிரி இருக்கு. சரி ஓகே, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சோ மச். இந்த உலகத்துல இன்னைக்கு யாரையுமே நம்ப முடியல சார். 7 வயசு பையனை நம்பி எமலோகத்து கூட போயிடலாம், 17 நம்பி பாகிஸ்தான் கூட போயிடலாம், ஆனா 70 நம்பி எழுத்த வீட்டுக்கு தான் சார் போயிட்டு வர முடியல. அதுக்கு படுத்துற பாட அநியாயம் படுத்துங்க சார். அது இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க பேசுறதே ஒரு தனி அழகு சார். அன்னைக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பாருங்க, கரெக்டா பஸ் வந்துச்சு. வந்த உடனே கண்டக்டர் எப்பவும் சொல்ற வார்த்தை தான், வாசல்ல வந்து நின்று சொன்னாரு, ஏய் சில்லற இருக்கிறவன் மட்டும் மேல ஏறு, சில்லற இருக்கிறவன் மட்டும் மேல ஏறுனா. கீழே இருந்து ஒருத்தன் கேட்டான், ஒன் இருக்கா? இல்ல. அப்ப நீ கீழே இருங்கடா முதல்ல, உன்கிட்ட இல்ல அப்படி இருந்தா ஏன் இன்னைக்கு அவன்கிட்ட பேசவே முடியல சார். கரெக்டா பஸ் ஏறினோன்னு கண்டக்டர் கடுப்பாயிட்டாரு, என்ன படியிலே நின்று தொலைக்கிறிய, வாட்ச்மே நானி. இவன் சிரிச்சுக்கிட்டே கேட்டான், காலையில இருந்து சில்லற கேட்கிறேன், நீ பிச்சைக்கார பயிலடா. பேச முடியாது சார், நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அதுலயே அந்த பஸ்ல நான் நின்னேன் சார், கரெக்டா ஏன் கால ஒருத்த மிதிச்சிட்டான். நடந்த விஷயம் காலையில ஒரு 9 இருக்கும் சார். ஒரு 27 வயசு பொண்ணு சார், சத்தியமா சொல்றேங்க, பெண்ணுக்கு பெண்ணே பார்த்து பொறாம படுற அழகு இருக்கு பாத்தீங்க சார். அந்த மாதிரி ஒரு அழகு சார். கண்ணு ரெண்டும் திராட்சை, கண்ணம் ஆப்பிள், மூக்க ஆரஞ்சு, இதல் மாதுளை, உடம்பு தேக்கு சார். அது நான் தான் சார். கண்ணு திராட்சை, கண்ணு ஆப்பிள், அப்புறம் மூக்க ஆரஞ்சு, ஐடியா, இதல் மாதுளை, உடம்பு தேக்கு, என்ன பேக்கு. உண்மையிலேயே சொல்றேன், அப்படி நின்னுட்டு இருந்தேன் பாருங்க, என்னைய பார்த்து ஒருத்தன் பாட்டு பண்ணாங்க, காதல் வந்தால் சொல்லி அனுப்புனா. நான் திரும்பி வரலைன்னா என்னடா பண்றது, ரொம்ப பீத்திக்காதான் உன் தங்கச்சி போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்புனா. நானே இவ்வளவு கொடூரமா இருக்கேன், என் தங்கச்சி என்ன ரண கொடூரத்துல இருக்குன்னு யோசிச்சு பார்க்க வேணாம். அதுல அன்னைக்கு காலேஜ் பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன் சார், கரெக்டா 2 பையன் வந்தான். போற வர எல்லா பிள்ளையும் கலாய்ச்சிட்டே இருந்தான், பிள்ளைங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. 2 ராக்கியை வாங்கி 2 பேர் கையிலையும் கட்டுச்சு. இப்ப என்னடா பண்ணுவேன், இப்ப என்னடா பண்ணுவேன், நாங்க 2 பேரும் உனக்கு தங்கச்சி தான். அவன் எதை பத்தியுமே கவலைப்படல சார். மச்சான், என் தங்கச்சிய நீ கல்யாணம் பண்ணிக்க, உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க. அமெரிக்காவ சுத்தி பார்க்க போயிருக்காங்க, நம்மால் தூரத்தை பார்த்திருக்கான். டே மச்சான், ராக்கெட்ரா தூரத்திலே பார்த்தோம்ல, இப்ப கிட்டக்கவே காட்டுறான். வாட மச்சான் போய் பாப்போம்னு கிட்டக்க போய் பார்த்திருக்கான். எப்பவுமே ராக்கெட் விடும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார், இந்த 1, 2, 3 சொல்லி விட மாட்டாங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 ராக்கெட் போகல. விஞ்ஞானி டென்ஷன் ஆயிட்டான், பல கோடி ரூபாய் செலவு பண்ணுமே, ராக்கெட் போகலையே, ராக்கெட் போகலையே, என்னடா பண்றதுன்னா. நம்மால் 2 பேர் உள்ள போனா, எச்சு சுமி, நம்ம எங்க போனாலும் இங்கிலீஷ் பேசுவோம், வாடா இங்க என்ன என்னடாண்ணா. வெரி சிம்பிள், இதுக்கேண்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, என்னடா பண்றதுன்னா. வெரி சிம்பிள்ரா, நான் சொல்றத கேளுறானா, என்னடாண்ணா. அந்த ராக்கெட் அப்படியே கொஞ்சம் ரைட்ல சாயினா, அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல சாயினா, விட்டுறானா. நீ விட்டுப்பாடுறா, யாரும் போயிருச்சு. எங்க ஊர்ல எல்லாம் டூ வீலர் சரியா ஸ்டார்ட் ஆகணும், இப்படிதான் சாச்சு போட்டு அடி போட்டு.